குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் தான் உங்கள் சரவணகுமார் ஃப்ரம் ஜஸ்டிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே, நம்ம சொசைட்டியில் பேசிக்காகவே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் தான். என்ன சார் அப்படின்னு சொல்கிறதுனா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பேரியர். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பேரியர்னு என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஒருத்தர்கிட்ட இங்கிலீஷில் பேசும்போது அதில் என்னாகும், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும் இல்லையா? ஸோ அது எப்படி நம்ம அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ் ஜென்ரலாகவே சொல்கிறாங்க, எனக்கு நிறையா வேர்ட்ஸ் தெரியுது, நிறையா வெக்காபுலரிஸ்லாம் தெரியுது, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓல்டு இங்கிலீஷ் பேஸ் பண்ணியே இருக்குது. இப்போ மாடர்ங்கிறாங்க, நியூ மாடர்ங்கிறாங்க, அப்போ அதில் நிறையா வேர்ட்ஸ் வந்திருக்கு, நிறையா வெக்காபுலரிஸ்லாம் வந்திருக்குது, அதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறது ஸ்போக்கனில் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 வெக்காபுலரிஸ் மட்டும் எடுத்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இல்லைங்களா. நிறையா வெக்காபுலரிஸ் இருக்குது, அதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 10 மட்டும் எடுத்து இந்த வீடியோவில் கம்போஸ் பண்ணியிருக்கோம். இந்த 10 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு? உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ நவ் லெட் அஸ் கோ டு சி தி சென்டென்சஸ். வெஸ்ட் ஸ்டைல் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் அது வெஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்ட் ஸ்டைல்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால், எ பர்சன் ஹூ ஹேவ் எ டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எ பர்சன் ஹூ ஹேவ் மெனி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பர்சன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட நிறைய ஜாப்ஸ் இருக்கலாம், இல்லை நிறைய குவாலிட்டிஸ் இருக்கலாம், அப்படி இருக்கவங்கள நம்ம என்ன பண்ணுவாங்க, வெஸ்டைல்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரை மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கராக இருக்கலாம், இல்லை ஒரு சம்திங் டிரைவர்ஸ் ஏதோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு சம்திங் குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் ஓகேங்களா. அப்போ எ பர்சன் ஹூ ஹேவ் எ மெனி குவாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் அது பெஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் எ பெஸ்ட் ஸ்டைல் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு என்ன பல்திறன் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பர்சன்ஸ் மூலம் தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. மெட்டீரியல்ஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அயன் வச்சுங்களேன், அயன் என்னது இரும்பு. அப்போ இரும்பு என்ன பண்ணலாம், பேருக்கு தான் அது ஒரு தனிமம் இரும்புன்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ணலாம், நிறையா இதுக்கு யூஸ் பண்ணலாம் பாப் பண்ணி புரியுதுங்களா. அதாவது எப்படி அப்படின்னா, அருவா செய்வாங்க, இல்லை பார்த்தா அப்படின்னு சொன்னால் நைஃப் செய்யலாம் இல்லைங்களா, நைஃப் செய்யலாம். இல்லை பார்த்தா அப்படின்னா என்னென்ன செய்வாங்க, இப்போ டூ வீலர் இருக்குது, டூ வீலர் தேவையான அந்த பைப் வேணும் அப்படின்னாலோ, இல்லை பார்த்தா அப்படின்னா காருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எதுவாக இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம அந்த அயனில் நம்ம மெல்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது என்னன்னா, வெஸ்ட் ஸ்டைல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெஸ்ட் ஸ்டைல் டூல்ஸ் அப்படிங்கிறத அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வெஸ்ட் ஸ்டைல் அப்படின்னாலே, எ பர்சன் ஹூ ஹேவ் மெனி குவாலிட்டிஸ் ஆர் எ திங்ஸ் ஹேவ் மெனி குவாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் அது பெஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்களேன், ஸ்க்ரூ ப்ளஸ். ஸ்க்ரூ ப்ளஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி தான், விழிப்போடு இருக்கிறது, அதாவது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரூ ப்ளஸ்னா அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவேர்னஸ்னா என்ன, விழிப்புணர்வு இல்லை. அப்போ நான் சொல்லலாம், நான் விழிப்புணர்வோட இருக்கிறேன், அதாவது நான் அவேர்னஸோட இருக்கிறேன்னு நம்ம கேஷுவலாக சொல்லுவோம். நிறையா சென்டென்ஸ் என்ன சொல்லுவாங்க, நிறையா பேர் பார்க்கும்போது நான் அவேர்னஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் அவேர்னஸ் ஃப்ரம் தி கொரோனா அப்படின்னா, கொரோனாவில் இருந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஐ எம் ஏ ஸ்கூல் ப்ளஸ் பர்சன் ஃப்ரம் கொரோனா, அதாவது நான் ஸ்கூல் ப்ளஸ் பர்சனாக இருக்கிறேன், விழிப்புணர்வு பர்சனாக இருக்கிறேன், இதுலேருந்து கொரோனா வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஸ்கூல் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, டெலிபரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிபரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேண்டுமென்றே செய்யப்படுது. ஒரு செயல் என்ன பண்ணுறது, தெரிஞ்சும் அது வேணும்னே செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்க, டெலிபரேட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை வேணும்னே செய்யலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஐ எம் நாட் டெலிபரேட் லைக் திஸ், நான் இந்த மாதிரி என்ன செய்யணும், செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை, செய்யணும்னு தோணலை, நான் வேணும்னே செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு டெலிபரேட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, ஃபேப்லஸ். ஃபேப்லஸ்னா அது மிகச்சிறந்த அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேப்லஸ் அப்படின்னா, ஃபேப்லஸ் பர்சன் அப்படின்னா கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஃபேப்லஸ் பர்சன் அப்படின்னா கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபேப்லஸ் பர்சன் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் ஒரு ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேப்லஸ் அப்படின்னாலே ஃபேமஸ் அப்படிங்கிற மீனிங்கில் நமக்கு வரும். அடுத்து பாருங்கள், ஃபோட்டோஜெனிக். ஃபோட்டோஜெனிக்னா சார் அப்படின்னா, கேமரா ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, உன்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் அழகாக இருக்குது, ஃபோட்டோக்கு தகுந்த ஃபேஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்போ அடுத்து பாருங்கள், நோட்டரியஸ். யா நோட்டரியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தவறாக பெயர் எடுத்து. யா அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு கேங் வந்து இந்த கேங் கூட சேராத, இந்த கேங் என்னது ஏற்கனவே ஊருக்குள்ளே கெட்ட பெயர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கெட்ட பெயர் எடுத்தவங்க, அதாவது தவறாக பெயர் எடுத்தவங்க, கெட்ட பெயர் எடுத்தவங்க, அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நோட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இட் இஸ் த கேங் ஆஃப் நோட்டோரியஸ் அப்படின்னா,
இது எட்டப் பேர் எடுத்த ஒரு கேங் அப்படினு சொல்லி சொல்றதுக்கு நம்ம இந்த நோட் எடுத்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க ஸ்லெண்டர். ஸ்லெண்டர்னா ஒல்லியா இருக்கும், அதாவது ஸ்லிம்மியா இருப்பான்னு சொல்லுவாங்க. ஸ்லெண்டர் அப்படினாலே ஸ்லிம்மின்னு சொல்லுவோம் இல்ல, ஸ்லிம்மி அப்படின்னா ஸ்லிம்மி அப்படின்னாலே அதாவது மெலிசாக. அது மட்டும் இல்லாம இருக்கும் ஸ்லிம்மி வித் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடியா இருந்தா ஸ்லிம்மி வித் பியூட்டிஃபுல் சொல்லுவோம். இதே ஜென்னா என்ன சொல்லுவோம், ஸ்லிம்மி வித் ஹேண்ட்ஸம் சொல்லுவோம். ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரியும். பியூட்டி அப்படிங்கிறது பொண்ணுக்கும், அதே மாதிரி ஹேண்ட்ஸம் பையனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப ஸ்லெண்டர் அப்படின்னாலே ஒல்லியா, அது எலகன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலகன்ஸ் அப்படின்னாலே தெரியும் நமக்கு, கிளியர் கட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த மாதிரி கூடியதான் ஸ்லெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா இடையூறு விளைவிக்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் டிஸ்டர்பன்ஸ். அப்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடியது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து அமையபிள். அமையபிள்னா நட்பிணக்கம். நட்பிணக்கம் நல்ல பேரு, நல்ல மனுஷன், அவங்க நல்ல குண உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கைண்ட் ஹைண்ட் காஸ்ட் பர்சனா இருக்காங்க, இவர்கிட்ட போன ஆகும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்ப கைண்ட் ஹார்டட் அப்படின்னு இலகிய மனம் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த கைண்ட் ஹார்டட் தான் அது அமையபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கைண்ட் ஹார்டட் பர்சன், ஹைண்ட் ஹார்டட் பர்சன் இது எப்படி சொல்லுவாங்க நம்ம அமையபிள் அப்படின்னு சொல்லி மாடர்ன் வேர்ட்ஸ்ல நம்ம சொல்ல முடியும். இல்ல அதாவது நட்பிணக்க முடிய, அவர்கிட்ட போனா கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணுவாரு, கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, இந்த மாதிரி கூட அமையபிள் பர்சன் நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க செல்ஃப்லெஸ். செல்ஃப்லெஸ் நம்ம காமனாவே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. செல்ஃப்லெஸ் என்னது, சுயநலமற்ற. அப்ப செல்ஃபிஷ் அப்படின்னா சுயநலவாதி. அப்ப செல்ஃப்லெஸ் அப்படின்னா சுயநலமற்ற அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹீஸ் எ செல்ஃப்லெஸ் பர்சன் அப்படின்னா சுயநலவாதி இல்ல, அவர் கொஞ்சம் நல்லவர். அவர் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் யோசிச்சு முடி டிசைட் பண்ணுவாரு, அதாவது டிசைட் பண்ணுவாரு அப்படிங்கும் போது என்ன பண்ண நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆன்சர் தான் நமக்கு சொல்லுவாரு. அதனால என்ன பண்ணலாம், அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீஸ் எ செல்ஃப்லெஸ் பர்சன் அப்படின்னா யாரு, அவர் ஒரு சுயநலமற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா, இந்த டென் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன் சைட் நான் ரிமைண்ட் பண்ண பாருங்க, வெஸ்டைல். வெஸ்டைல்னாது பல்தன் வாய்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க. எ பர்சன் ஹூ ஹேவ் மெனி குவாலிட்டிஸ்னா அது சர்ப்ளஸ் சொல்லுவோம், வெஸ்டைல்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்கர்ப்ளஸ். ஸ்கர்ப்ளஸ்னாது விழிப்போடு இருக்கிறது. ஸ்கர்ப்ளஸ்னாது விழிப்போடு, அதாவது அவேர்னஸோடு இருக்கிறது. அடுத்து டெலிபிரேட். டெலிபிரேட்னது வேண்டுமென்றே செய்கிறது, அப்போ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது, இல்லை தெரிஞ்சே என்ன பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபேப்லஸ். ஃபேப்லஸ்னா ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஃபேமஸ். ஃபேப்லஸ்னாது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேமஸ்க்கு ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபோட்டோஜெனிக். ஃபோட்டோனாலே தெரியும் என்ன, அதாவது பிக்சர். அப்போ பிக்சர் எடுக்கிறதுக்கு கிளியர் கட்டாக இருக்கக்கூடிய ஃபேஸ் ஒன்று அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் சொல்லலாம். அப்போ யுவர் ஃபேஸ் லைக் ஏ ஃபோட்டோஜெனிக் அப்படின்னு சொன்னாது, அவங்க ஃபேஸு கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுறது ஃபோட்டோஜெனிக் யூஸ் பண்ணலாம். அடுத்து நோட்டோரியஸ். நார்மலாக தெரியும் நெகட்டிவ், அப்படின்னா நோட்டோரியஸ் அப்படின்னாலே தெரியும் நமக்கு தவறாக பேர் இருக்குது. நோட் நார்மலாக என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் மீனிங் ரைட்டுங்களா. அப்போ நெகட்டிவ் மீனிங் அப்படின்னாலே தெரியும் நமக்கு தவறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நோட்டோரியஸ் அப்படின்னா தவறா பெயர் எடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க ஸ்லெண்டர். ஸ்லண்ட் அப்படின்னாலே ஸ்லிம்னு தெரியும். அப்போ ஸ்லெண்டர் அப்படின்னால ஸ்லண்டர் அப்படின்னாலே ஒல்லியாக, அதாவது மெல்லியதாக, தின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க டிஸ்ட்ரிப்டிவ். டிஸ்ட்ரிப்டிவ்னாலே தெரியும் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ இடையூறு எழுதிக்கிறது. அடுத்து அமேபிள் அப்படின்னா நட்பிணக்கம் உடைய அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கைண்ட் ஹார்டட் பர்சன் அப்படிங்கிறத அமேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து செல்ஃப்லெஸ் அப்படின்னா சுயநலமற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃபிஷ்னா சுயநலமுடைய. அடுத்து செல்ஃப்லெஸ் அப்படின்னா சுயநலமற்ற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்ல. ஐ ஹோப் திஸ் 10 வெகாபிலிஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அப்டேட் டுவர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். டூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன் யூஸ் டு ஆஸ்க் மீ தி கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ரெடி டு எக்ஸ்பிளைன் ஃபார் யூ. ஒன்ஸ் அண்ட் ரிமைண்ட் யூ, இஃப் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் பி சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தென் ஒன்லி யூ வில் கெட் எ நியூ அப்டேட் ஆஃப் மை வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.